வீரபாண்டிய கட்டபொம்மனின் படை தளபதியான வெள்ளையதேவன் மற்றும் சுந்தரலிங்கம் ஆகியோருக்கு சென்னையில் திருவுருவ சிலை வைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. சுதந்திர போராட்டத்திற்காக முதல் குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரின் போர்படை தளபதியான வெள்ளையதேவன் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கனார் சென்னையில் திருவுருவ சிலை வைக்க வேண்டும் என தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மன் அவர்களுக்கு மாநில தலைநகர் சென்னையில் சிலை வைப்பதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மனின் போர்படை தளபதியாக இருந்த வெள்ளையதேவர் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்கம் ஆகியோருக்கு சென்னையில் திருவுருவ சிலை வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செந்தில்குமார் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்முழு என்கிற கட்டபொம்மன் அவர்களுக்கு மாநில தலைநகர் சென்னையிலே சிலை வைப்பதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். இப்போது நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதே போரில் பாஞ்சாலங்குறிச்சியில் நடந்த அதே போரில் அந்நியர்களை ஆங்கிலேயர்களை எதிர்க்க தன் உடல் முழுவதும் வெடிகுண்டை கட்டிக்கொண்டு அந்நியர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க தன் தாய் நிலத்தை காக்க தன் உயிரையே தானமாக தந்த சுந்தரலிங்க குடும்பனாருக்கும் தலைநகரில் சிலை வைக்க வேண்டும். அதே போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து களத்தில் வீரமரணம் அடைந்த பகதூர் வெள்ளையத்தேவர் அவருக்கும் தலைநகரில் சிலை வைக்க வேண்டும். சென்னையில் இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளோம். கடம்பூர் ராஜு அவர்கள் கட்டபொம்மனுக்கு மட்டும் சிலை வைப்போம் என்று கூறுகிறார். அதே போரில் ஈடுபட்ட மாவீரன் சுந்தரலிங்கனாருக்கும் பகதூர் வெள்ளையத்தேவருக்கும் சிலை வைப்போம் என்று ஏன் கூற மறுக்கிறார்? இது நாங்கள் இருவருக்கும் சிலை வைக்க வேண்டும், தலைநகர் சென்னையில் சிலை வைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக கோரிக்கை மனு வைத்திருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்வதாக கூறியிருக்கார்கள். அவர் பதில் அளிக்கவில்லை என்றால் நாம் தமிழர் சார்பாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.